நேற்றைய தினம் இந்திரஜித் வரைபடம் வால்மீகியின் அடிப்படையிலே பார்த்தோம். கம்பனிலே சில பாடல்கள் வால்மீகி நின்று மாறுபட்டவைகள், சற்று ஆழமானவைகள், அனுகூலமானவைகள். இளைய பெருமாள் இந்திரஜித்தை நோக்கி கடைசியாக ஒரு கனை எய்தான் என்பதை பார்த்தோம். கம்பன் அதை எப்படி பார்க்கிறான் என்பதை பார்க்க போகிறோம். இந்த ராமன் யார் என்பதை கம்பன் மிக தெளிவாக கூறுகிறான். வால்மீகி ராமாயணத்திலே தன்மாத்மா சத்யசந்தச்சா என்று இரண்டு வார்த்தைகளை போட்டு வால்மீகி ராமனை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த இரண்டு வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வேத சாரமான விஷயங்களை எல்லாம் ஒரு பாடலிலே கம்பன் குறிப்பிடுகிறான். இந்த ராமன் யார் தெரியுமா? மறைகளே தேரத்தக்க வேதங்கள் எல்லாம் எந்த ஒரு பொருளை உறுதி பொருள் என்று நிச்சயிக்கின்றனவோ அந்த உறுதி பொருள் ராமன். வேத அத்தியனம் பண்ண முடியாதவர்கள் ராமநாமத்தை சொன்னால், வேதம் அத்தியனம் பண்ணால் என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் மறைகளே ஆய்ந்து பார்த்து ராமநாமத்தின் உயர்வை சொல்லி இருக்கிறது. பகவன் நாம சங்கீர்த்தனம் மிக முக்கியமான ஒன்று. வேதங்களிலே இருக்கின்ற அக்ஷரங்கள் பகவானின் பெயரைத்தான் சொல்லுகின்றன. எனவே மறைகளே தேரத்தக்க. அதுக்கு அடுத்த வரி, வேதியர் வணங்கற்பால. வேதியர் என்று சொன்னால் வேதம் அறிந்து வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒழுக்கத்தின்படி வாழ்பவர்கள் வேதியர்கள். வேதியர்னா பிராமணர்ந்து அர்த்தம் சொல்றது ஒரு சாதாரண அர்த்தம். வேதியர் என்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, வேதத்தை நன்கு உணர்ந்து அந்த வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நடைமுறையிலே வைத்திருப்பவர்கள் வேதியர்கள். வேதியராக வாழ்வது என்பது மிக கடினம். தர்மத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அப்படி தர்மத்திலிருந்து மாறாத வைதிகர்கள் இந்த நாட்டில் ஒரு காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்கார். இன்னமும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வணங்குகின்ற தெய்வம். அவர்கள் யாரை வணங்குவார்கள்? வேதத்தை நன்கு உணர்ந்து நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாராயணனைத்தான் வணங்குவார்கள். கம்பன் பரம வைணவன். இந்த வைணவ கருத்துக்களை சொல்லும் பொழுது ஆதித்தம் திருத்தமாக சொல்லுவார். இறைவன் ராமன் என்னும் நல்லத மூர்த்தி எண்ணில் சாக்ஷாத் நாராயணன் தான் ராமனாக இங்கு அவதரித்திருக்கிறான் என்பது சத்தியமானால் கொஞ்சம் யோஜனை பண்ண வேண்டியிருக்க. சாக்ஷாத் நாராயணனாகிய அவன் வாழ்வில் துன்பங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் துன்பங்களை சந்தித்திருக்கிறான்? துன்பத்திலே வாழ்ந்திருக்கிறானே, துன்பம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது, துன்பத்திற்கு ஆட்பட்டவனாக இருக்கிறானே, இது எப்படி என்று ஒரு கேள்வியை எழுப்புவார்கள். அதற்கு ஒரே பதில், மனிதனாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொன்ன பிறகு மனித வாழ்வில் இவைகள் எல்லாம் சகஜம். மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன் கூட மனித இயல்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதான் பின்னால் ஆங்கிலத்தில் சொல்லச்ச,
நீங்கள் எந்த நாற்காலியில் இருக்கிறீர்களோ அந்த நாற்காலியின் மதிப்பை காப்பாற்ற வேண்டும். நாற்காலினா இந்த நாற்காலி இல்ல, நான்கு கால்களை உடைய வாழ்க்கை, அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்கு கால்களை உடைய அந்த வீட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது, அந்த இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த அறத்தை பின்பற்ற வேண்டுமோ அந்த அறத்தை பின்பற்றியே தீர வேண்டும். இல்ல எனக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கு, வயலேட் தி ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா அப்சல்யூட்லி ராங். ஒரு மனிதனுக்கு நிறைய ஆற்றல் இருக்கலாம், ஆனால் சட்டம் என்று வரும் பொழுது அதுக்கு உட்பட வேண்டும். அதுக்கு என்ன காரணம்? பெரிய ரிசர்ச் இது, அரியனுடைய சப்ஜெக்ட் இது, ஆய்வுலே 16 பக்கம் எழுதி வச்சிருக்கேன். The man who frames the law should obey the law. வேதம் எம்பெருமானின் மூச்சு காற்று, வேதத்தை உலகிலே நிறைவேற்றினவன் எம்பெருமான் தான். வேதத்தை வகுத்த அவனே வேதத்தின் விதிகளை மீறுதல் என்பது கூடாது. வேதத்திலே மனிதன் என்று சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதி இருக்கிறது. எனவே ராமன், வேத புருஷனான ராமன், வேதத்திற்கும் வேதத்தின் பொருள்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் துன்பத்தில் உழன்றவனாக காணப்பட்டானே தவிர உண்மையிலேயே அவன் துன்பப்பட்டவன் அல்ல. இது வெரி சீக்ரெட் இலக்கியத்தினுடைய நுணுக்கம் அதுதான். எனவே இறைவனே ராமன் என்னும் நல் அறமூர்த்தி எனில் அவன்தான் அறமூர்த்தி, அறத்தை வகுத்தவன், அறத்தின் வழியிலே வாழ்ந்தவன் என்பது சத்தியமானால் திரையற்றவனை, திரை போன்று வளைந்த கூர்மையான பற்களை உடையவனாய் இருக்கின்ற அந்த இந்திரஜித்தை கோரி வழிநதி பெரியதை போன்றும் அழிக்க வேண்டும் என்று ஒரு பிறைவாய் வாழி, சந்திரன் வடிவிலே இருக்கின்ற ஒரு கனை, ஒரு கனை என்று சொன்னால் ஒரு கனையின் அர்த்தம் பண்ணப்படாது, ஒப்பற்ற கனையின் அர்த்தம் பண்ணணும். ஒரு என்ற வார்த்தைக்கு சில இடங்களிலே ஒப்பற்ற என்ற பொருள் சொல்ல வேண்டும். ராமன் அவன் ஒருவனே என்று சொல்லுவோமேனால் அந்த இடத்திலே ஒருவன் ஒப்பற்றவன். ஆண்டாள் ஒருத்தி என்று தேவையை குறிப்பிடுகிறாள் என்று சொன்னால் ஒப்பற்றவள் தேவை ஒருத்தியே. ஆக ஒரு என்று சொன்னால் அந்த நாராயணாஸ்திரத்தை என்ன பண்ண நிறையுட வாங்கி வைத்தான். நிறையுடன் சொல்லும் பொழுது எவ்வளவு ஆற்றலை காட்டினால் அது வேகமாக செல்லுமோ அவ்வளவு. ஏன்னா அந்த ஆயுதத்தினுடைய மரியாதைக்காக அது எவ்வளவு தூரம் இழுக்கிறோமோ அவ்வளவு தூரம் இழுத்து விட்டதோ அது வேகமா போகும். நிறையோட வாங்கி விட்டான் யாரவன், உலகெல்லாம் நிறுத்தி நின்றான். உலகெல்லாம் நிறுத்தி நின்றான், அருமையான சொற்றொடர். உலகம் எல்லாவற்றையும் அறத்தின் வரியிலே நிறுத்தி அன்று இன்று நாளை மூன்று வேலைகளிலும் நின்றான். தர்மத்தை நிர்தாரணம் பண்ணுவதில் அவனுக்கு நிகர வந்தான். அப்படிப்பட்ட ராமன் அப்படின்னு சொன்னான். அந்த ராமன் பெயரினாலே இந்த கனை அளிக்கப்பட்டது. இந்த கனையினாலே இந்திரஜித் இறந்து பட்டான். அடுத்து எழுதுகிறார், நேமியும் புலிசவேனும் நெற்றியின் நெருப்பு கண்ணா நாம வேறானும் மற்றும் நான்முகன் படையும். ஒரே ஒரு அம்பு எதற்கு சமம்னா நான்கு ஆயுதங்கள் செய்கின்ற வேலையை செய்தது. சக்கரத்தாழ்வான் என்ன காரியம் பண்ணுவாரோ, முருகப்பெருமான் கையிலே இருக்கின்ற வேறு என்ன காரியம் பண்ணுமோ, நெற்றியில் நெருப்பை உடையவராக இருக்கின்ற பரமேஸ்வரன் கையில இருக்கின்ற சூலம் என்ன வேலையை பண்ணுமோ, பிரம்மாவின் பெயரை கொண்ட பிரம்மாஸ்திரம் என்ன வேலை செய்யுமோ, இந்த நான்கு வேலைகளையும் அந்த ஒரே ஒரு கனை செய்தது. ஆக பிரம்மா ருத்ரன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றவர்கள் சாட்சாத் நாராயணனுடைய
அருளினாலே வந்தவர்கள். பிரம்மா நாராயணகா அப்படின்ற வருதற்க பிரம்மாவே நாராயணன் அர்த்தம் பண்ணப்படாது. பிரம்மாவா இருப்பவன் நாரணன் அருளினாலே, ருத்ரனாக இருப்பவன் நாரணன் அருளினாலே, இந்திரனாக இருப்பவன் நாரணன் அருளினாலே. ஆக இவர்கள் எல்லாம் நாரணன் அருளால் இருப்பவர்கள். எனவே இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஒரு முழு தெய்வமாக இருப்பவன் நாராயணன். அந்த நாராயணன் பெயரால் ஏவப்பட்ட அந்த கணை, இந்த மூவர் கணையில் எல்லாம் மூவர் ஆயுதங்கள் என்னவெல்லாம் செய்யுமோ அனைத்தையும் அவைகள் கூட வெட்கப்படுகின்றனவாம் இந்த கணையனுடைய செயலை பார்த்து. ராமனது கணைக்கு ஒரு தனி மரியாதை உண்டு, ஒரு நடைமுறை கொச்சை மொழி உண்டு. ராமன் விட்ட பணம் திரும்பி பார்த்தால் காணும் அப்படின்னு கிராமத்தில் சொல்ற வழக்கம் உண்டு. அது உண்மையான பொருள் அதல்ல. இந்த கணைக்கு இலக்கணம் உண்டு. சாதகையை அழித்த பொழுது அந்த ராம பாணம் அங்கே நிற்கவில்லை. வாளியை அழித்த பொழுது அந்த பாணம் அங்கே நின்றது. பின்னாலே ராவணனை அழிக்க போயிருந்த சமயத்திலே சிறிது நேரம் அவகாசம் எடுத்துக்கொண்டது. இதற்கு என்ன காரணம்? எங்கே தமோகுணம் இருக்கிறதோ அங்கே ராம நாமமும் தங்காது, ராம பாணமும் தங்காது. தமசுல ஒரே இருட்டு, அதுல ஒண்ணுமே இருக்காது. எங்கே ரஜோகுணம் இருக்கிறதோ அங்கே ராம நாமமும் சிறிது நேரம் இருக்கும், ராமனது கணையும் சிறிது நேரம் இருக்கும். இந்த ரஜோகுணம் மிகுந்தவன் தான் ராவணன். எங்கே சத்துவகுணம் இருக்கிறதோ அங்கே ராம நாமம் நிலையாக இருக்கும், எங்கே சத்துவகுணம் இருக்கிறதோ அங்கே ராம பாணம் நின்றுவிடும், அதற்கு மேல் பாயாது. குணங்களுக்கு ஏற்ப செயல்பாடுகளை உடையதாக இருக்கின்ற அந்த ராமனது கணை மற்ற தெய்வங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் தோற்று போகும்படியாக செய்தது. தீமுகம் கதுப ஓடி சென்றாவன் சிரத்தை தள்ளி, இந்திரஜித்துடைய சிரத்தை தள்ளி என்ன சின்ன பூமலை வானோகிந்த. இந்த காட்சியை பார்த்துவா யாரு? தேவலோகத்திலே இருந்த தேவர்கள். சொல்ல முடியாத மகிழ்ச்சி. என்ன இந்திரஜித்துக்கு என்ன பேரு? இந்திரனை வென்றவன். இந்திரனை வென்றவன் என்று சொன்னால் தேவர்கள் அத்தனை பேரையுமே வென்றிருப்பவன் என்று பொருள். அவர்கள் எல்லாம் இத்தனை நாட்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். இந்திரஜித் இறந்து பட்டான் என்ற வார்த்தை காற்றிலே பரவி தேவர்களுக்கு எட்டின உடனேயே அங்கிருந்து புத்தத்தை வாரி பொழிகிறார்கள். பூமழை வானோர் சிந்த பொழிந்தவ பகலி. அந்த கணையானது அழகுற்று விளங்கியது. அங்கான தமிழ் அழகுற்று விளங்கி என்ன அழகு? எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் ராமன் என்பதை காட்டும் அழகு. நாராயண மந்திரத்திற்கு எத்தனை வலிமை இருக்கிறது என்ற அழகு. இந்த அழகு பொருந்திய அந்த கணையை எல்லோரும் போற்றினார்கள். இந்திரஜித் விழுந்து கிடக்கிறான். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் போர்க்களத்துக்கு வந்து இந்திரஜித் பார்க்கிறான். தலையினை நோக்கும் இந்திரஜித் தலையை பார்க்கிறான் ராமன். தம்பி பொற்றவை தழிய பொற்றோல் மலையினை நோக்கும். அப்பா, இவ்வளவு பெரிய இவனை இந்த இளைய பெருமாள் வீழ்த்தி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த இளைய பெருமாளுடைய தோல் வழி எத்தையதாக இருக்கும் அப்படின்னு இளைய பெருமாளுடைய தோலை பார்த்தான். நின்ற மாருதி வழியை நோக்கும். அந்த இளைய பெருமாளையே சுமந்து கொண்டு சென்றவன் என்று சொன்னால் இந்த அனுமன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? இந்த தலையை பார்த்த உடனே ராமன் மனதிலே இவைகள் எல்லாம் ஓடுகிறது. சிலையினை நோக்கும். இந்த சிலை எவ்வளவு ஆற்றல் உள்ளதாக இருந்தால் எவ்வளவு பெரிய கணையை வைத்து வேகமாக அடிக்கும் பொழுது தாங்கி இருக்கிறது என்று சிலையினை நோக்கும்.
தேவர் செய்கையை நோக்கும் பின்னிலிருந்து புதுமறை புரிந்தார்களே தேவர்கள் செயல் அதை பார்க்கிறார். செய்த கொலையினை நோக்கும் இறை பெருமாள் செய்த நெகிழ்ச்சி இருக்கிறது பார்க்கிறார். ஒன்றும் உரைத்தீலர் எல்லாத்தையும் பார்க்கிறான் எம்பெருமான் ராமன். வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லல, ரெண்டு சமயங்கள்ல வார்த்தை வராது. உள்ளத்துல அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி இருந்தாலும் வார்த்தை வராது. உள்ளத்துல அளவுக்கு அதிகமா துன்பம் இருந்தாலும் வார்த்தை வராது. தமிழ ஒரு நல்ல சொற்றொடர் உண்டு, அகம் சுரிப்படுதல். அகம் சுரிப்படுதல் இந்த வார்த்தையை எழுதுகிற அகம் சுரிப்படுதல் என்ற தூய தமிழ் யார் வீராபுரமா எழுத முடியும் அப்படின்னா ஆண்டவன். நான் சொன்னேன் வீராபுரம் எழுதல, ஏற்கனவே தமிழ் புலவர்களா கையாண்டது தான். அகம் சுரிப்படுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எழுதியிருந்தேன். கிராமங்கள்ல கூடைகள் நெல் வாருவான். இந்த கூடைகள் நெல்ல வாரிட்டு என்ன பண்ணுவா, அவ கூடைய குலுக்குவா. குலுக்கினா நெல் உள்ள போகும். அந்த மாதிரி நெஞ்சில் நிறைய செய்திகள் இருந்து அருந்தும் பொழுது அமுங்கி அமுங்கி உள்ள போறது, உள்ள வாழவே சுழிப்படுகிறது. சுழிப்படும் பொழுது வார்த்தைகள் வருவதில்லை. ரெண்டு நிலை உண்டு, அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி இருந்தாலும் சொல்லமல்லையோ வார்த்தையே இல்ல சார், சொல்ல முடியாது சார். அதுக்கு வந்தியா அது இரண்டு நிலைகள்ல வரும். ஒன்னு அளவுக்கு அதிகமான இன்பம் இருந்தாலும் வார்த்தை வராது, அளவுக்கு அதிகமான துன்பம் இருந்தாலும் வார்த்தை வராது. ராமனுக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி எனவே வார்த்தை வரல. கம்ப மதத்து கலியானை காவல் கனகன் பேர்த்த கொம்புமென் என்பால் இனி வந்து குறுகினாள். ஜனகனுக்கு ஒரு அடைமொழி, மதம் கொண்ட யானைகளை உடையவனாயிருக்கின்ற ஜனகனது மகளாயிருக்கின்ற சீதை என் பக்கத்திலே வந்து சேருவாள் என்ற நம்பிக்கையை உண்டாக்கி இருக்கிறான் இளைய பெருமாள். கொம்பும் கொம்புன்னு பெண்களுக்கு தேர்வு. ஏது கொம்புன்னு தெரியுமா, கொடி கொம்புன்னு சொல்ல முடியா, அது ஒன்றை பற்றி இருப்பது, அடிமரத்தை பற்றி இருப்பது. கணவன் அடிமரமாக இருக்க வேண்டும், அடிமரம் வைரம் பாய்ந்ததாக இருக்க வேண்டும், கணவன் உறுதியான உள்ளம் உள்ளவனாக இருக்கு. எத்தனை தமிழ் நினைக்கிறீங்க, தமிழ் ஆராய்ச்சி பண்ணிட்டே போடவும் கணவனை மரம்னு சொன்னா மரம்னு எடுத்துக்கப்படாது. மரத்திலே வைரம் பாய்ந்திருப்பது போல உள்ள உறுதி இருப்பவன் தான் கணவனாக இருக்கிறது. கணவனது கடமைகளை எல்லாம் ஒழுங்காக செய்யணும், உள்ள உறுதி வேண்டும். அடிமரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பக்கத்துல வர கிளைகள்லாம் நல்லா இருக்கும். கணவன் ஆகிய அடிமரம் உறுதி மிக்கதாக இருந்தால் அந்த கணவன் என்னும் அடிமரத்திலிருந்து புறப்படுகின்ற மனைவி என்ற கொம்பு உறுதியாகவும் அழகாகவும் இருந்து மரத்திற்கு அணி சேர்க்கும். எனவே பெண்களுக்கு கொம்புன்னு பேர். ரொம்ப பெரிய வார்த்தை தமிழ கம்பன வந்து வார்த்தை இதற்காக தான் படிக்கணும். கொம்பும் என்பால் இனி வந்து தொழுகினர் என்று அகம் குளிர்ந்தான் சக்கரவர்த்தி திருமகன். இந்திரஜித் மரணத்தை கேட்டு விராட்டியை நாம் அடைந்து விடுவோம். அப்ப ஒரு பெரிய உண்மை தெரியுது, இலங்கையிலே இருந்த எல்லா வீரர்களை காட்டிலும் அளவுக்கு அதிகமான ஆற்றல் உள்ளவனாக இந்திரஜித் இருந்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. இலங்கையை சுற்றி பார்த்த சமயம் அனுமன் இந்திரஜித் பார்க்கிறான். இவர் யாரோ தெரியல, இந்திர மகனா அர்த்தமா புரியல, பரமேஸ்வரன் மகனான சுப்பிரமணிய கடவுளான் புரியல. இவன் யாரா இருந்தாலும் இவனோடு பெருமாளும் இளைய பெருமாளும் நீண்ட நாட்கள் போரிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்க எதுனா சுந்தரகாண்டத்துல அதே பெருமான் ராமன் இப்ப சொல்றான், வம்பு தெரிந்த மலர் கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில் பிரம்மா படைச்சானே இந்த உலகத்துல தம்பி உடையான் பகையஞ்சான். இளைய பெருமாள் மாட்டும்தான் பொருந்தும். அது ஒருவேளை கட்டுரை எழுதிட்டே அடைய எழுதினேன்,
எனது தம்பி பரதரை போல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் ராமனாக இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பான். என்னால் ராமனாக இருப்பது என்பது நடக்காத காரியம். எனவே அவன் பரதராக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதும் தவறு. ஆனால் தம்பி என்ற வார்த்தை இருக்கிறதல்லவா, அந்த வார்த்தைக்கு மரியாதையை கொடுப்பதற்காக ஒருவன் இருந்திருக்கிறான் ராமாயணத்திலே. குறைந்தபட்சம் அந்த வார்த்தைக்கு குறைவு வராமல் நடந்து கொள்ளும் குணங்களை உடையவனாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணுமோ இல்லையோ, அந்த வார்த்தைக்கு குறைவு இல்லாமல் இருக்கணும். தம்பியுடையான் படைக்கான் சொன்னா லக்ஷ்மண மாதிரி தம்பிக்கு தான் பொருந்தும், எல்லா தம்பிக்கும் பொருந்தாது. சில தம்பிகள் சொல்லுவா தம்பி உடையான் படைக்கான் அப்படின்னு, அது அல்ல. இளைய பெருமாளை போன்று சமயனை எல்லாமாக கருதி சமயனுக்காக இரவு பகல் எல்லாம் முறங்காமல் காவல் காத்து சமயனுக்கு எல்லாமாய் நின்ற இளைய பெருமாள் போன்ற தம்பி ஒருவன் இருந்தால் சமயன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தை சத்தியமாயிற்று என்றார். உடனே வெற்றி யாருடையது என்று ஒரு கேள்வியை எழுப்பி ராமன் பதில் சொல்லுகிறான். ஆடவர் திலக நின்னால் அன்று. இந்த வெற்றி லக்ஷ்மணா உன்னால கிடைச்சதுன்னு நினைக்கிறியா? இல்ல, அது மட்டுமல்லாமல் அனுமன் இருக்கின்றன இகர் அனுமன் என்னும் சேடனார் அன்று. போருக்கு ஒருவன் அனுமன் என்று சொல்லப்படுகின்ற பெருமையுடைய அனுமன் கொடுத்த வெற்றியா என்று நினைத்து பார்க்கிறேன். இல்லவே இல்லை. வேறோ தெய்வத்தின் சிறப்பு வந்து ஏதாவது தெய்வம் துணை இருந்து இந்த வெற்றி கிடைத்ததா, இந்திரஜித்தை வீழ்த்திய வெற்றி கிடைத்ததா என்று பார்த்தால் இல்லை. இந்த வெற்றி யாருக்கு சொந்தம் தெரியுமா? வீரனன் தந்தவென்றி ஈதன விளம்பி. இது விபீஷணன் நமக்கு கொடுத்த வெற்றி. நிகும்பிலை என்ற இடத்திலே இந்திரஜித் தியாகம் செய்கிறான் என்ற பேருண்மையை சொன்னது ஒரு உதவி. சீதை இறந்துபடவில்லை என்பதை தான் நேராகவே சென்று கண்டு வந்து சொன்னது உண்மை. ராவணனுடைய படைபலம் முழுவதையும் உண்மையாக எடுத்து சொன்னாலே, ஆக எந்த இடத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் தான் வீரனர். அது அண்ணனோடு இருந்தாலும் சரி, அண்ணலோடு இருந்தாலும் சரி. அண்ணனோடு இருந்த பொழுதும் அறத்தைத்தான் சொல்லி இருக்கிறான், அண்ணலோடு இருக்கின்ற பொழுதும் அறத்தைத்தான் பேணியிருக்கிறான். ஆகவே இந்த வெற்றி வீரனன் தந்த வென்றி ஈரன விளம்பி. மெய்மெய் ஏழவு அலங்கள் மாறுதன் மாலையுடைய அந்த ராமன் இருந்தனன் எளிதின். விபீஷணன் வெற்றி என்று சொன்ன உடனே ராமனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்படி இந்திரஜித் வகை பலவற்றை ராமன் எப்படி பார்த்திருக்கிறான் என்பதை பார்த்தோம். இந்திரஜித் இறந்ததுனாலே இங்கே இலங்கையிலே என்ன நடக்கிறது? செய்தியை அறிந்தான் ராவணன். மைந்தாவோ எனும், மைந்தாவோ எவ்வளவு நீட்டணமோ அவ்வளவு நீட்டணும். மைந்து அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு மிடுக்கு உள்ளவன் அர்த்தம். மைந்தன்னு சொல்றோம்னு சொன்னா மிடுக்கு உள்ளவன் அர்த்தம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை சந்திக்கும் ஆற்றல் உடையமை மிடுக்கு. சில பேர் இருக்க வாழ்க்கையில் ரொம்ப மிடுக்காக இருப்பார்கள். சொல்லுவா அடிக்கடி இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல சில பேர் சொல்லுவா, as an individual I can face all the hurdles அப்படின்வா. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியாது, அத சொல்றதுக்கு ஒரு தனித்திறமை வேணும். அதுதான் மைண்ட்னு பேரு. A man who faces all the hurdles as an individual, தனியா இருந்து எல்லாத்தையும் சந்திக்கிற ஆற்றல் இருந்தா அது மைந்து. அந்த ஆற்றல் இந்திரஜித்துக்கிட்ட அறியும். மாமகனே என்னும் எத்தனையோ குழந்தைகள், அந்த குழந்தைகளிலே உயர்ந்தவன் அதிகாயன் இருந்திருக்கான். அந்த குழந்தைகள் எல்லாரையும் விட உயர்ந்தவன் எந்தையோ எனும்.
எனது தந்தையோ என்று அழுகும். சாஸ்திரம் சொல்லுகிறது, தகப்பனாருடைய ஒவ்வொரு பிரதி அங்கமாக இருப்பவன் மகன். சொல்லியோ தகப்பனாருடைய சாயல் தெரியுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தந்தையோ எனும் என் உயிரே எனும். இத்தனை நாட்கள் நான் இலங்கையிலே ஆட்சி செய்திருக்கிறேன் என்று சொன்னால் என் சரீரம் தான் இங்கே இருந்திருக்கிறது, அதற்கு உயிராக இருந்து ஆட்சியை நடத்தியவன் நீதான், எனக்கு உயிராக இருப்பவன், நீ எல்லாவற்றிலும் முதன்மையாக இருந்தவன், உனக்குள்ளே இப்படி ஒரு ஆசையா, முந்தினேன் உனை நான், நான் திறப்பினாலே உன்னை விட முந்தியவன் என்ற ஒரு பெயர் எனக்கு இருந்தது. அது எப்படி, தந்தையா இருந்தாலும் கூட நீரும் என்னை முந்திவிடக் கூடாது, என்னோட பிறப்பினாலே என்னை முந்தியவன் என்று சொன்னால் இறப்பினாலே நான் முந்தியவன் என்று நிரூபிக்கிறேன் என்று இறப்பினை எய்து எனக்கு முந்தியவன் ஆகிவிட்டாயே என்று கதறுகிறான். பிறப்பினாலே நான் முந்திவிட்டேன் என்பதை உணர்ந்து தகப்பனாரையும் மிஞ்சிவிட வேண்டும் என்பதற்காக இறப்பு என்று ஒன்றை தழுவி இறப்பினை என்னை முந்திக் கொண்டவன் நீ, இறப்பினை நினைத்து அழுகிறானா அல்லது தன்னை நினைத்து நொந்துகிறானா? மகன் இறந்த பிறகும் வாழ்கின்ற பரிதாப நிலை எனக்கு ஏற்பட்டு இருக்கிறதே என்று வருந்துகிறானா? இந்த இரண்டு துவனிப்பொருள்களும் இந்த பாடல்களிலே உண்டு. மறுபடியும் இந்திரஜித்தனுடைய முகத்தை பார்த்து கதறுகிறான், ஐயனே நீ எனக்கு உயர்ந்தவன், பத்து தலையில் பத்து வார்த்தைகளை சொல்லுகின்றனவாம், ஒரு தலை நீ உயர்ந்தவன் என்று சொல்லுகிறோம். நான் என் செய்வேன் என்று கவலையினாலே ஒரு முகம் வாடுகிறது. இப்படி ஒரு வீரன் மிக்க மகனா என்று ஒரு தலை பெருமிதம் கொள்கிறது. நூ இந்த தலையிலே இத்தனை காயங்களா, இந்த தலையை இப்படி நான் பார்க்கிற நிலை ஏற்பட்டதே ஒரு சோகத்தை காட்டுகிறது. நவ ரசங்களை ஒன்றாக காட்டி இடையிலே ஒரு முகத்தை உடையவனாக பத்து முகங்களோடு இருந்திருக்கிறான். ஒரே சமயத்தில் ஒன்பது வகையான அந்த ரசங்களையும் காட்டி ஒவ்வொரு முகம் ஒவ்வொன்றை இணைத்து அழுகிறதாம். கையனே உன்னை காட்டி கொடுத்த நான், யோ உன்னை நான் போரிலே காட்டி கொடுத்து நீ இறந்து விடுவதற்கு காரணமாக விட்டதே. உய்வனே நீ இறந்த பிறகு நான் வாழ வேண்டுமா என்றெல்லாம் கதறினான். அடுத்த பாடல் அற்புதமான பாடல், கிணத்தொடும் பற்றம் முற்ற இந்திரன் செல்வம், உனக்கு கோபம் வந்ததுன்னா தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரனையே ஒன்றுமில்லாமல் செய்து அவன் செல்வத்தையே அபகரிக்கின்ற ஆற்றலுடைய தகுத்தே, உன்னை மகனாக பெற்றதுனாலே நினைத்தது முடித்து நின்றேன், நான் என்ன நினைச்சனோ அந்த காரியத்தை எல்லாம் சாதித்திருக்கேன், ஆனா இப்ப நீ இறந்து கிடக்கிறாயே, நேரிழை ஒருத்தி நீரால், அருமையான சொற்றம், நீ இறந்து பட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா, சிறந்த கற்புடையவனான சிராட்டி சீதையை கொண்டு வந்து இலங்கையிலே வைத்து அவளை அழும்படியாக செய்துவிட்டேனே, ஆற்றாது அவள் அழுத கண்ணீர் இருக்கிறதே அந்த கண்ணீர் அல்லவா உன்னை கொண்டிருக்கிற, ஆற்றாது அழுத கண்ணீர், மனம் சிறிதும் பொருட்காக ஒரு பெண் கண்ணீர் விட்டு அழுவாளையானால் அந்த குடும்பத்திற்கு துணை ஓடும். அதனாலதான் தெரியவா சொன்னா, குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணை எந்த காரணம் கொண்டும் கண் கசங்க கூடாது. ஒரு குலத்திலே ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தோம்னா அந்த பெண் குழந்தைய அழும்படியா வச்சா அந்த கணவனோ அல்லது தாப்பனாரோ அல்லது மகனோ அல்லது மாமனாரோ தொல்லையை அனுபவிப்பார்கள். பெண்கள் அழக்கூடாது. மனு ஒரு நாலு ஸ்லோகம் எழுதினா, எந்த வீட்டில் பெண்கள் மங்களமாக சௌக்கியமாக இருக்கிறார்களோ அந்த வீட்டில் தான் லட்சி இருப்பாராம். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வீட்டிலே ஒரு பெண் கண்ணீர் சிந்துவாரையானால் அந்த வீட்டிலே இருக்கின்ற செல்வம் தேய்ந்துபடும். சொன்னா நேரிலே ஒருத்தி நீரால் சீதியை கொண்டு வந்து சிறை வச்சேன், அவ அழுது இருக்கா, அந்த அழுகனுடைய விளைவு என்னடா தெரியுமாடா,
எனக்கினி கயத்தக்க கனவெல்லாம் ஏங்கி ஏங்கி தப்பா நான் போயிட்ட பிற்பாடு நீ வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அழுதழுது எனக்கு கைங்கரியம் பண்ணணும். ஆனா இப்ப நான் தீவிரதையோடு இருக்கேன், எனக்கு நீ பண்ண வேண்டிய கர்மாவை எல்லாம் உனக்கு நான் பண்ண முடியாத ஒரு துர்தசை ஏற்பட்டு போச்சனா. ஒரு தகப்பனால் வாழ்க்கையிலே சந்திக்க கூடாத மிக பெரிய துயரம். எனக்கு நீ செய்யத்தக்க கம்பனுக்கு உள்ளம் அப்படியே பிரதிபலிக்கிறது. அம்பிகாபதி இறந்த பிறகு கம்பன் உள்ளம் என்ன பாடுபட்டு இருக்கிறது என்பதை இந்த வரியில எழுதுகிறான். எனக்கு நீ செய்யத்தக்க கடன் எல்லாம் ஏங்கி ஏங்கி கர்மா பண்ணி ஆகணும் பண்ற. தகப்பனார் போயிட்டு பையன் கர்மா பண்ணுவோம், என்ன அநியாயம்டா இது, நீ போயிட்டு உனக்கு என்ன கர்மா பண்ணும்படியா பண்ணிட்டியே. எனக்கு நீ செய்யத்தக்க கடன் எல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானே, உனக்கு நான் செய்யும்படியா ஏற்பட்டது என்று கவலைப்பட்டான். நேரிடை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க கடன் எல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன். ராவணன் கதறுகிறார். பிராட்டியை கொண்டு வந்து சிறை வைத்த காரணத்தினால் இந்திரஜித் ஒரு தகப்பனார் போய்விட்ட பிறகு ஒரு மகன் செய்ய வேண்டிய அந்த கர்மாவை எல்லாம் மகனாகிய நீ இறந்துவிட்ட பிறகு உனக்கு நான் செய்கின்ற இந்த அவல நிலையை கொடுத்திருக்கிறாயே. இதற்கு காரணம் யார் தெரியுமா? சீதையை கண்ணீர் விடும்படி செய்திருக்கிறேன், அந்த கண்ணீர் தான் இந்த துயரத்தை கொடுத்திருக்கிறது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், ஒரு குடும்பத்திலே எந்த காரணம் கொண்டும் பெண்கள் கண்ணீர் சிந்தக்கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெண்ணை கண்ணீர் சிந்த ஒருவன் விட்டு விடுவானால் அந்த கண்ணீர் அந்த குடும்பத்திலே பெரியதொரு தொல்லையை உண்டாக்கும். அதை ராமன் சொந்த அனுபவத்தினால சொல்றான். ஆகவே ராமாயணம் சொல்லும் பாடம், ஒரு ஆண்மகன் தனது மனைவியோ தங்கையோ தனக்கையோ தாயோ மாமியாரோ எந்த பெண்ணாயிருந்தாலும் கண்ணீர் செந்தும்படி விடக்கூடாது. அவர்கள் மனம் பொறுக்காது ஆற்றாது அழுவார்களே, ஆனால் அது நமது குடும்பத்தை பாதிக்கும். இந்த பெயருண்மை ராமாயணம் நமக்கு சொல்லுகிறது. சீதையை சிறை வைத்து சீதையை வடித்த கண்ணீரால் தான் இந்திரஜித் இறந்து பட்டான் என்பது ராவணன் துணிவு.